அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் நம்மளுடைய உடல் எடை, அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பும் சரி நம்மளுடைய உடல் எடையும் சரி விரைவாக குறைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடல் பருமன் பிரச்சனைக்கு எவ்வளவோ தீர்வுகள் இருக்குது, ஆனால் அது எல்லாமே எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். சில பேருக்கு சில வழிகள் நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் இன்னும் சில பேருக்கு எந்தவித மாற்றத்தையும் கொடுக்காது. அதுவும் இயற்கை வழிகள் மூலமாக நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சித்தீங்க அப்படின்னா அதனுடைய பலன் உங்களுக்கு தாமதமாக கிடைத்தாலும் பெர்மனண்ட்டாக இது உங்களுக்கு அமையும். நிறைய பேரால் என்னால் டயட் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க எளிய வழியில் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம உடலுடைய மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் உணவுப் பொருட்களை நம்ம அன்றாடம் நாம் சாப்பிட்டு வரணும். இது கூடவே சேர்ந்து உடற்பயிற்சியில் தவறாமல் நாம் ஈடுபடணும். இப்போ நான் சொல்ல போகிறேன், இந்த ட்ரிங்கை நீங்கள் ஒருத்தர் குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அதுவும் தினமும் இரவில் குடிச்சிட்டு வந்தால் உடல் எடை பார்த்தீங்கன்னா குறைவதோடு ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். சரி, இப்போ இந்த ட்ரிங்கை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இதோடைய யூசஸை நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ட்ரிங்கை தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு ஹாட் வாட்டர் வேணும். ஹாட் வாட்டர்னால் ரொம்ப கொதிக்க கொதிக்க இல்லை, லைட்டாக நம்ம குடிக்கிற பதத்தில் இருந்தாலே போதும். ஒரு கிளாஸ் வாட்டரை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் வாட்டரை நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டரை ஃபில் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்ட பொடியை நீங்கள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஹாஃப் டேபிள் ஸ்பூன் லவங்கப்பட்ட பொடியை இந்த ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஹனியை இதில் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஹனி போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமான உணவுப் பொருட்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன பொருள் கெட்டு போனாலும் தேன் மட்டும் எப்பவுமே கெட்டே போகாது. இதில் இருக்கிற மருத்துவத்தன்மையால் தான் ஆயுர்வேதத்தில் இது முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருது. தேன் உணவோட சுவையை அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் அதில் இருக்கும் உட்பொருட்கள் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கவும் இது உதவி புரியுது. ஓகே, பட்டை பொடி ஆட் பண்ணதுனால நமக்கு என்ன யூசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டை எடையை குறைக்கும் செயல்முறையை வேகப்படுத்தும். அதே நேரத்தில் நமக்கு செரிமானத்தை இது ஊக்குவிக்கும், இதயத்தை பாதுகாக்கும், இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கும். இப்போது இந்த ட்ரிங்கை குடிக்கும் முறையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். தயாரித்த இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் இதை நீங்கள் குடிக்கணும். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த பானம். செரிமானத்தை இது மேம்படுத்துவதோடு பாக்டீரியா, பூஞ்சை, ஒட்டுண்ணிகள், கழிவுகள் போன்றவற்றை எல்லாத்தையுமே இது வெளியேற்றும். அதோடு பார்த்தீங்கன்னா உடலோட மூளை முடுக்கல்ல தேங்கி இருக்கிற அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்கும். இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிக்கும்போது கவனமாக நாம் இருக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை நீங்கள் குடித்ததுக்கப்புறமா வேறு எந்த பொருளையும் அல்லது வேறு ஏதாவது ஒரு ட்ரிங்க்கையும் நீங்கள் குடிக்கவே கூடாது. மேலும் இந்த ட்ரிங்கை நீங்கள் பகல் நேரத்தில் குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ட்ரிங்கை நீங்கள் நைட்டு நேரத்தில் மட்டும் குடித்தாலே போதும். அது உடலில் நல்லா வேலை செய்து நல்ல மாற்றத்தை உங்களுக்கு சீக்கிரமே காட்டும். எடையை குறைக்க நினைப்பவங்க மனதில் கொள்ள வேண்டிய 3 விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். நான் எடையை குறைக்க வேண்டுமானால் தினமும் தவறாமல் குறைந்தபட்சம் 40 நிமிஷம் ஆச்சு உடற்பயிற்சி செய்யணும். இதனால் உடல் மெட்டபாலிச அளவு அதிகரித்து கொழுப்புகள் வேகமாக குறைந்து உடல் எடையும் குறையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜங்க் உணவுகள், ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, எண்ணெயில் பொறித்து அப்படி இல்லைன்னா வறுத்து எடுத்த உணவுகளை நீங்கள் சுத்தமாக சாப்பிடவே கூடாது. இதுக்கு பதிலாக நீங்கள் பழங்கள், காய்கறிகள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளணும். முக்கியமாக 3 வேளையும் நீங்கள் சாப்பிடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ பண்ணுற ஒரு முக்கியமான தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது, அதே நேரத்தில் சரியான நேரம் வரைக்கும் தூங்காமல் இருக்கிறது. ஒரு மனுஷன் குறைஞ்சது 7-8 மணி நேரம் ஆச்சுன்னா தூங்கணும். ஆனால் இப்போ நம்ம யாருமே அந்த அளவுக்கு தூங்குறதே கிடையாது. ரொம்ப அதிகமாக தூங்கினாலும் பிரச்சனை தான், ரொம்பவே கம்மியாக தூங்கினாலும் பிரச்சனை தான். அதனால் சரியாக ஒரு
7 8 மணி நேரம் வரைக்கும் தூங்குற மாதிரி பாத்துக்கங்க. இதனால உடல்ல செரிட்டோனின் அளவு அதிகரித்து மனநிலை எப்போதுமே சந்தோஷமா இருக்கும். இதன் காரணமா நீங்க டென்ஷன் மற்றும் மன அழுத்தத்தை தவிர்த்து அதிக அளவு உண்பதை நீங்க தவிர்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.